பத்து பைசா பிரோஜனங்க இல்லை ஹே என்ன அப்படின்றீங்கன்னா உங்கள சொல்லுங்கள் அப்படிதாங்க என்ன எங்கள் வீட்டில் திட்டுவாங்க அப்படி பத்து பைசாக்கு பெறாத ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன் இந்த சங்கர் சங்கர்னு ஒருத்தர் தெரியல உங்களுக்கு யாரையா ரோபோ சங்கரான்றீங்களோ அவரை சொல்லுங்கள் டேரக்டர் சங்கரை சொல்கிறேன் அவர் எவ்வளோ பிரம்மாண்டமாக படம்லாம் எடுத்துருக்காரு ஆனால் அவரும் சில தப்புலாம் பண்ணியிருக்காரு படத்தில் அது என்னன்றது இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு படம் என்னென்னா ஜென்டில் அதான் தான் அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தார் அந்த படத்தில் நல்லா கவுன்சிங் வச்சுக்கோங்களேன் அந்த டெல்லி பொண்ணு இருக்கும்ல அந்த எக்ஸிபிஷனில் கூட வந்து மாட்டிங்க பொறிக்கும் பசங்ககிட்ட நம்ம அர்ஜுன் சார் வந்து காப்பாற்றுவார் அந்த சீனுக்கு அப்புறம் ஒரு சீன் வரும் என்னென்னா அந்த சரண்ராஜ் தான் அவர் தான் நம்ம போலீசார் இருப்பார் அர்ஜுன் சார் தேடி ஒரு படத்தில் அவர் வந்து அந்த பசங்களை கூப்பிட்டு என்கொயரி பண்ணிகிட்டு இருப்பார் ஏய் பார்த்தீங்களாடா பார்த்தீங்களாடா மோதிரத்தை பார்த்தீங்களாடா அப்படின்னு கேட்டுன்னு இருப்பார் ஆடா மோதிரத்தை பாத்தியான்னு கேட்டதுக்கு மூஞ்சை பாத்தியான்னு கேட்டிருந்தாவது படம் அப்பயே முடிஞ்சிருக்கும் நம்மளும் வீட்டுக்கு கலைங்க போயிருப்போம் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் கேட்டு அது ரெண்டு மணி நேரம் போயிட்டுருக்கோம் அது அப்படியா அடுத்த ஒரு படம் எடுத்தார் அது என்ன இந்தியன் படம் இல்லை ஆ அதில் என்ன கதை அது தப்பு செய்கிறதனோட பயன் வந்தாலும் கொள்ளுவண்டா அப்படின்ற கேரக்டர் நம்ம தாத்தா கேரக்டரில் கமல் பண்ணியிருப்பார் அந்த படத்தில் என்ன தப்புன்னா நம்ம ச இந்திய சதை என்னங்க சொல்லுது தப்பு செய்கிறத விட தூண்டுறான் பார்த்தீங்களா அவனுக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுது அப்படின்னா கவர்னெண்ட் மணியெல்லாம் கொண்டுருக்கணும் நம்ம தாத்தா அதை விட்டு கமலை கொண்டுருப்பார் கவர்மெண்ட் பண்ணியாக கவர்மெண்ட் எது கொள்ளணும் அப்படின்னு கேட்பீங்க அந்த படத்தில் அந்த பையன் கமல் வந்து சைன் போடுறது யோசிப்பார் அது அப்ரூவல் கொடுக்குறதுக்கு அப்போ கவர்ன்மெண்ட் சும்மா இல்லாமல் சந்திரோ போடு போடு போடுச்சுருன்னு சொல்லிட்டு உசுப்பி விட்டுருப்பாரு அதனால தான் கம்மலே போட்டுருவார் சரின்னா கடைசியில் தாத்தா தப்பா அவரை கொண்டுருவார் நம்ம கவர்மெண்ட் என்ன சும்மா விட்டுருவார் அவர் சுற்றி நின்றுப்பாரு ஜாலியாக இது இந்த மாதிரி போயிடுச்சா இதுக்கு அடுத்த படத்தை பார்த்தா வச்சுக்கோங்களேன் என்ன பார்க்கலாம் அன்னியன் ஆ விக்ரம் சார் நடிச்ச படம் அந்த படத்தில் வந்து இது நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் சொல்கிறேன் படம் ஃபுல்லாக ரூல்ஸ் 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 ஆமான் கணக்காக சொல்லியிருப்பார் நம்ம விக்ரம் சார் ஆனால் கடைசி வரைக்கும் ஹெல்மெட்டே போட்டிருக்க மாட்டார் ஒரு சீனில் கூட நோட் பண்ணியிருப்பீங்களா எல்லாருமே சீன இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சொக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கதை இல்லையா இதில் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்போ பிரகாஷ் கிட்ட வந்து ஒரு ஆஃபீஸ் சொல்வார் சார் அஞ்சு கம்ப்ளைண்ட்டும் ஒரே ஐபி அட்ரெஸ்லேருந்து போயிருக்கு சார் அதை ரிசீவ் பண்ணதும் ஒரே ஐபி அட்ரஸ் சார் அப்படின்னு அந்த ஐபி அட்ரஸ்னா டெக்னிக்கலி ஸ்பீக்கிங்க நான் எது இங்கிலீஷ் பேசுகிறேன் அப்படின்னு கேட்பீங்க இல்லை சொல்கிறேன் இப்போ அந்த சொக்கர் நெக்ஸ்ட் அதை அப்போ பார்த்தீங்கன்னா விக்ரம் சார் வந்து ஆந்திவே டு திருவாரூர் அப்போ வந்து கம்ப்ளைண்ட் ரீஸ் பண்ணியிருப்பார் எப்படிங்க ரெண்டு இடத்துல ஒரே ஐபி அட்ரஸ் வரும் கொஞ்சம் தான் இருக்குது சங்க சார்கிட்ட தான் கேட்கணும் அப்போ என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது அந்த கெட்டப் சேஞ்சு அதாவது குடுமி போட்டால் அம்பி ஸ்ட்ரெய்ட்டுக்கு பண்ண ரெமோவான் முடித்து தொடர்ந்துடன்னு விட்டா வந்து அன்னியனாம் இது மற்றவங்களுக்கு தான் தெரில சதா கொடுவா தெரியாது என்னங்க இது இந்த பத்து பைசா பெறாத விஷயத்தில் கடைசி நம்ம பார்க்க போகிறது நம்ம தலைவரோட சிவாஜி படம் சிவாஜி பார்த்து தலைவர் பற்றி என்னடா சொல்ல போகிறேன் நானும் தலைவர் தாங்க இருந்தாலும் சொல்லாமல் இருக்க முடியுமா ஒன்றும் இல்லை சின்ன தான் இந்த பிசு ஒரு கதை இருக்கும் பார்த்தீங்கன்னா தலைவரோட ஒரு ரூபாய் காயின் போட்டு என்ன ஒரு உருவாக்கின்னு பார்த்தீங்கன்னா பழைய ரூபாய் உருவாக்காயின்னு அது டாஸ் போனவனா யூஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் பிசுவில் ஒர்க் ஆவாங்க சங்கர் படம் என்ன வேணா நம்பிடுவோம்மா நாங்க ஏய் தலைவர் பத்தி நடாப்பா பேசுறா திருச்சி கரெக்டு தான் இப்போ தலைவர் பேசுனா பழைய ஒரு பாக்கம் என்ன ஓட்டக்காரனா கூட நாங்க நம்ப வேண்டாம் தலை வேண்டாம்